வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து லிட்டில் டாக்ஸ் சேனலில் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ மட்டும் இல்லைங்க, அவர் பல விஷயங்கள் பல போராட்டங்கள் வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. நீங்கள் அனிதா நீட் விஷயமா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு மெரினா பீச்சா போராட்டமாக இருந்தாலும் சரி, சேட்டலைட்டா இல்லைனா விஷயமா இருந்தால் சரி, நீங்கள் நேற்று பார்த்த விஷயம் கூடமே அந்த அம்மா வந்து யாரோ வந்து வலுக்கட்டாயமாக பூ சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இல்லைங்க, எல்லா விஷயங்கள் என்ன நல்லது பண்ணாலுமே ஒரு நெகட்டிவிட்டி யாராவது கண்டுபிடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு நெகட்டிவிட்டி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 1.5 மணி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கட்சி நிர்வாகி பார்க்குறாங்களோ இல்லையோ அவருக்கு நோட்டீஸ் எப்படி தான் போயிடும். ஸோ ஏஸ் அ வெரி பவர்ஃபுல் டீம். டீம் மட்டும் இல்லை, அவருமே எல்லாமே வாட்ச் பண்ணுவார். நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அவர் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், பட் ஈ வாட்ச் எவ்ரி திங், எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகும். ஸோ அதனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பவன் கல்யாண் பெரிய, அதை விட பெரிய டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வரவேற்பு வந்து தமிழக மக்கள் வந்து தருவாங்க. அது வந்து என்னோட கருத்து கணிப்பு. ஏன்னா போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, அது பாலிடிக்ஸ் இஸ் அ பிக் சி, அது வந்து பெரிய கஷ்டமான விஷயம், அது ஈஸியே கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் பி வித் திம். அவரை ஒரு பொசிஷன் அமைஞ்ச தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்வார் எனக்கு பர்சனலாக அவர் தெரிஞ்சதுன்னு தெரியும். ரொம்ப வருத்தப்பட்ட, அட்டன் பண்ண முடியாத சில காரணங்களுக்காக. பட் தென் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் மை வைஃப் இன் திஸ் ஆஃபீஸ். ஓ, ப்ராபப்ளி வெட்டிங் வந்தால் கூட 1 மினிட் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் இன் த ஆஃப். நேரில் மீட் பண்ணும்போது 1 ஹவர் கூட நல்லா பேசி பழக முடிஞ்சு. தேவன் பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தளபதியுடைய 50வது பிறந்த நாள். அஃப்கோர்ஸ் வந்து செலிப்ரேஷன்லாம் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க? ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்து இந்த 50th பர்த்டே எஸ்பெஷலி வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கள்ளக்குறிச்சி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கும் ஒரு ஒரு டிசாஸ்டரும் ஏற்படுத்திச்சு. ஸோ விஜய் சாரும் வந்து நேரில் போய் விசிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவர் வந்து பிறந்தநாளை கொண்டாட வேணாம், முடிஞ்ச அளவு நேரில் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார். ஸோ எப்படி இருந்தது ஆக்சுவலி உங்களுக்கு, அண்ட் அவர் நேராக போய் விசிட் பண்ண அந்த ஒரு கெஸ்டர் பற்றி? நீங்கள் பொதுவாக பார்த்தாலே ஒரு 50th பர்த்டே கோல்டன் ஜூப்ளியர்னு சொல்லுவாங்க. 50th பர்த்டேனாலே ஒரு கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுறதா எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி நடந்ததுனால இப்போ தான் தலைவர் வந்து நாங்கள் வந்து ஒரு என்டர்டெய்னராக, ஒரு சினிமா என்டர்டெய்னராக பார்க்காம ஒரு மக்கள் சேவகனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச். இப்போ வந்து மக்களுக்கு சேவை, மக்கள் நலத்திட்டங்கள் அது மட்டும் தான் ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அவரே இப்போ வந்து வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வந்து எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி மூலிமா கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி கொடுக்க சமையலில் இன்னும் ரோஹினி பொறுத்த வரைக்கும் எல்லா செலிப்ரேஷனுமே வெளியே செலிப்ரேஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். வெளியே வெறும் ஷோஸ் மட்டும் நடத்திட்டுருக்கு. பல போராட்ட நிகழ்ச்சிகள் வச்சுருந்தோம் அப்பார்ட் ஃப்ரம் ரோஹினி. பல மாவட்டங்களில் நிறைய நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் ரத்து செய்யக்கூடிய காரங்களாக ஆகிட்டு போச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அவர் தெரிவிச்சிருக்கிறது என்னதுன்னா, மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே கள்ளக்குறிச்சியில் அஃபெக்ட் ஆன குழந்தைகள் அவங்களுக்கா குடும்பங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நோக்கி தான் செலிப்ரேஷன் தாண்டி அவ இதை நோக்கி மட்டுமே அவ இந்த பிறந்தநாளை ஒட்டி எல்லா நடக்கணும்னு. ஓகே, ஒரு இப்போதைக்கு ஒரு ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து முதல் அறிக்கை வந்து விஜய் அவர்கள் தான் வெளியிட்டு இருந்தார். நேற்று காலையில் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, அது ரொம்ப அழுத்தமாக இருந்தது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப இதுவாக மென்ஷன் பண்ணியிருந்தார், அலட்சியத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் டைரெக்டாக ஸ்பாட்டுக்கே போய் அவர் விசிட் பண்ணது, அங்கே நிறைய குடும்பங்களுக்கு நலம் விசாரித்தது, அண்ட் இந்த மாதிரி எல்லாரையும் ஹெல்ப் பண்ண சொல்லி அவர் கேட்டுக்கிறது, அது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அவர் டைரெக்டாக போவார்னு சொல்லி? எப்படி இருந்தது அந்த கெஸ்டர் பற்றி சொல்லுங்கள். இல்லை இப்போ மட்டும் இல்லைங்க, அவர் பல விஷயங்கள் பல போராட்டங்கள் வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. நீங்கள் அனிதா நீட் விஷயமாக இருந்தால் சரி, ஜல்லிக்கட்டு மெரினா பீச்சா போராட்டமாக இருந்தாலும் சரி, சேட்டலைட்டா இல்லைனா விஷயமா இருந்தால் சரி, எல்லாத்துக்குமே நேரடியாக போய் தான் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் நேற்று பார்த்த விஷயம் கூடமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எந்த மீடியாவுமே பெருசாக கவரேஜே இல்லை கள்ளக்குறிச்சி இஷ்யூவில். பல தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், தேசிய கட்சி தலைவர்கள், நிறைய பேர் எல்லாரையும் போனாங்க, எல்லாருமே போய் விசாரித்தாங்க, அதெல்லாம் கரெக்ட். பட் மீடியா கவரேஜ் எப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக கள்ளக்குறிச்சி பக்கம் திரும்பிச்சுன்னா தலைவர்கள் போனதுக்கப்புறம் தான்.
அதுக்கப்புறம் தான் மற்ற தேசிய கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 100,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க சில கட்சிகள்ந்து. இப்போ தேசிய கட்சி இது மற்ற அதிமுகலேருந்து சில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில இது. அதே மாதிரி எல்லாமே வெளியே வர்றது வந்து தலைவர் வந்து போனதுக்கப்புறம் மட்டும்தான். ஸோ அவர் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, அவர் போனதால் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரோட ஃபோக்கஸ் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி மேலே ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அது அவர் போய் விசிட் பண்ண ஒரு விஷயமே அது வந்து இந்தியா முழுவதும் ட்விட்டர் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி மக்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் போய் சேர்ந்துருக்குன்னா அது அவர் அவருக்கான ஒரு ரீச் தான் சொல்லணும். ப்ளஸ் அவர் நேரடியாக விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக அமைஞ்சிருக்கு. வெறும் போய் சந்திக்காமல் அங்கே இருக்க நிர்வாகிகள் மற்ற மாவட்ட நிர்வாகிகள் அனைத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, பெருசாக பப்ளிசிட்டிலாம் பண்ணாமல் என்னென்ன விஷயங்கள் தேவை, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதுவே வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி, அவர் என்ன மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எடுத்து வைக்கிறார், எப்படி மக்கள் பணிக்கு தானே முன் வந்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு அமைச்சிருக்கு. ஓகே, எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் அவர் நேராக போனதுக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும் கூட ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த அம்மா வந்து யாரோ வந்து வலுக்கட்டாயமாக போ சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா, எப்படி இருக்குது? இல்லைங்க, எல்லா விஷயங்கள் என்ன நல்லது பண்ணாலுமே ஒரு நெகட்டிவிட்டி யாராவது கண்டுபிடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு நெகட்டிவிட்டி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 1 hour மணி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நானே விஜய் அவர்களை பார்த்த உடனே எனக்கே அவரை பார்த்து அழுக வந்துருச்சு, அவர்கிட்ட உதவி கேட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அவங்களே வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம வந்து பல விஷயங்கள் பல நல்லது செய்கிறதே பல பேருக்கு பிடிக்காது. ஸோ அப்படி நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணுறது விஷயம் இக்னோர். நல்லது செய்கிறது மட்டுமே கொள்கையாக கொண்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து அவருடைய முதல் மாநாடு எங்கே இருக்க போகுது அப்படின்ற டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய அப்டேட் வந்து அங்கங்கே மதுரையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இந்த 2 அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அதை பற்றி சொல்ல நினைக்கிறது மோஸ்ட்லி? இல்லை, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். ஸோ அது ஃபெப்ரவரியில் அப்ளிகேஷன் பாஸ் ஆகி இப்போ நீங்கள் ஒரு 2 weeks முன்னாடி கூட நியூஸ் பேப்பரில் இதே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து ப்ராப்பராக ஒரு ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அது வந்து பல பிளானிங் போயிட்டுருக்கு. கட்சியோட கொடிகள் இது பண்ணும் சிம்பிள், அதுதான் மெயின், ஒரு கட்சிக்கு மெயினே சிம்பிள் தான், அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்து தரணும். ஸோ எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மலாக ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கட்டங்கள் மார்னிங் சொல்கிற மாதிரி மாநாடு அனைவரும் நடக்கும். பட் அது இல்லாமல் அவர் செய்கிற நல்லதுகள் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட 28th and 3rd of July வந்து குழந்தைகள் 10th and +2 பாஸ் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணி ஒரு இவெண்ட் நடத்துறாரு. லாஸ்ட் இயர் நடத்த மாதிரி இந்த வருஷமும் 2 நடத்துகிறார். ஸோ அவர் பண்ணுற விஷயங்கள் நல்லதுகிட்டே இருக்குது. கட்சி ரீதியாக ஒரு மாநாடு அந்த விஷயம் வந்து ஃபார்மலாக ஒரு ரெஜிஸ்டர் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அதில் நடக்கும். ஓகே, மோஸ்ட்லி இந்த 2 இருக்குமா? அது ரெஜிஸ்டர் அந்த ப்ராசஸ் முடிச்சு கண்டிப்பாக இந்த 2 நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, இந்த ஹெல்பிங் டெண்டன்சி பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து நாங்கள் பார்க்கறது ரசிகர்கள் நிறைய, அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் போய் அங்கே முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இதெல்லாமே விஜயண்ணாவுடைய நோட்டீஸ்க்கு அஃப்கோர்ஸ் போயிருக்கோம், அவரும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் உங்களுக்கு பயங்கர இம்ப்ரெசிவ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்னவா இருக்கு விஜய் சார் சொல்கிற இந்த விஷயம்? இல்லை, ஒரு விஷயம் என்ன விஷயம் எங்கே மூல மூலத்தில் என்ன நடந்தாலுமே அவர் இப்போ வந்து கட்சி நிர்வாகி பார்க்குறாங்களோ இல்லையோ அவருக்கு நோட்டீஸ் எப்படி தான் போயிடும். ஸோ இஸ் அ வெரி பவர்ஃபுல் டீம். அவர் டீம் மட்டும் இல்லை, அவருமே எல்லாமே வாட்ச் பண்ணுவார். நீங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அவர் இல்லை நினச்சிட்டு இருப்போம், பட் ஈ வாட்ச் எவ்ரி திங், எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால் எப்படி அவர் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு அவரோட இயக்கத்தை, இவ்வளோ விஜய் மக்கள் இயக்கத்தை எவ்வளோ பெரிய கண்ட்ரோலாக வச்சுருந்தாரு. ஏன் நிறைய பேர் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது சஸ்டெயின் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய டாஸ்க். அதுவும் இவ்வளோ பேருக்குரிய ஒரு இயக்கத்தை மேனேஜ் பண்ணுறதுனா யூ நீட் டு ஹாவ் வெரி ஹார்ட் மைண்ட் செட், ஹார்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஸோ அதெல்லாம் இருக்கிறத ஒரே காரணத்தை மட்டும்தான் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுது. எவ்வளோ எதிர்ப்புகள் நீ அவர் பார்க்காத எதிர்ப்பே கிடையாது, எல்லா எதிர்ப்பையும் சஸ்டெயின் பண்ணுறாருன்னா இது மட்டும் தான் அவர் காரணம். ஸோ தட் இஸ் இன்ஸ்பயர்ஸ் எவ்ரி ஒன். எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலுமே அவர் எப்படி பாசிட்டிவாக இப்போ ஒரு நம்பர் ஒன் இடத்துல இருக்காருன்னா அவரோட குவாலிட்டிஸ், அவரோட ஆட்ரிபியூட்ஸ் தான்.
ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது, அதில் வந்து அஃப்கோர்ஸ் பவன் கல்யாண் அவர்களுடைய அந்த ஒரு சக்சீட் நம்ம பார்த்தோம். உடனே வந்து ட்விட்டரில் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ட்ராக் வந்து விஜய் அவர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில், ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி வெற்றிகரமாக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேசினாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது அந்த ஒரு கம்பாரிசனாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயங்கள்? இல்லைங்க, நான் என்னோடய பர்சனல் ஒப்பீன் பவன் கல்யாண் அவர்களை விட பெரிய, அதை விட பெரிய டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வரவேற்பு வந்து தமிழக மக்கள் வந்து தருவாங்க. அது வந்து என்னோட கருத்து கணிப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் பிரதான கட்சிகள் வந்து ரெண்டு மூணு தான் இருக்குது, பட் அதுவே வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா ரெண்டு கட்சி தான் மாற்றி மாற்றி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வரணும், ஒரு ஆல்டர்னேட் வரணுன்ற ஒரு ஏக்கம் வந்துச்சு. நிறைய ஃப்ரெஷ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து தளபதின்றவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்ற ஒரு இமேஜும் இருக்குது. ஸோ எல்லாருமே இமோஷனில் கனெக்ட் பண்ண முடியும், சென்டிமெண்ட்டில் கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நமக்கு ரூல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்லது, நமக்கு நல்லது மட்டுமே தருவார். ப்ளஸ் அவருக்கு இல்லாத பணபலம் படைபலம் இல்லை, பேல் புகழ் எல்லாமே இருக்கு அவருக்கு. அதெல்லாம் இப்போ அரசு இருந்தாருன்னா இவென்ச்சுவலி எல்லாமே கம்மியாக வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ அவர் ஃபேனாக கூட இருக்கலாம், பட் அவர் மற்ற கட்சியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் கூட போகலாம். ஸோ எல்லாமே துச்சியமாக தூக்கி போட்டு ஏன் மக்களுக்கு நான் உதவணும்னு வந்துடுறாருன்னா ஏ சம் மோட்டிவ் டு ஹெல்ப் தி பீப்புள் தான். ஸோ அதை சப்போர்ட் பண்ணி மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு தோணுது. பவன் கல்யாண் ஒரு பெரிய டைம் எடுத்தார், அந்த டைம் எடுத்துக்க மாட்டார் எனக்கு தோணுது. Instant hit is what I believe. Okay. இந்த ரெண்டு வருஷம் இருக்கு 2026 அந்த எலெக்ஷனுக்கு. ஸோ மீன்வைல் அவர் பொலிட்டிக்கலி வந்து அவர் கெயின் பண்ணுற நாலேஜாக இருக்கட்டும், அடித்தட்டு இறங்கி அவர் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் அவர் அதெல்லாமே வந்து கற்றுக்கிறாரு. இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த 2 இயர்ஸில் அவர் எவ்வளோ வந்து அதை பில்ட் பண்ணுவார் நாலேஜ் பொறுத்த வரையும்? அவர் இப்போ இல்லைங்க, அவர் பல வருஷமாக வந்து கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சிட்டு தான் இருக்கார். அவர் இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து என்ன நடக்குது ஒரு இடத்துல, எப்படி ஒரு பூத் லெவல்லேருந்து எப்படி நாமினேட் பண்ணுறோம், நீங்கள் மக்கள் இயக்கம் பார்த்தாலே எப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்கோ, எப்படி ஒரு டிஎம்கே டிஎம்கே பிஜேபி இருக்கோ, அதே செட்டப்பில் தான் வித் மக்கள் இயக்கமே இருக்குது. கிளையிலேருந்து பகுதியிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ஈ நோஸ் ஹவு பாலிடிக்ஸ் ஒர்க்ஸ். அவருக்கான ஒரு நல்ல ஒரு டீம் வச்சுருக்காரு கூட. ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஈ டிஸ்கஸ் வித் லாட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் இன் அ ஃப்ரெண்ட்லி மேனர். ஸோ அப்படிலாம் இருக்கும் போது அவரோட நாலேஜ் இஸ் எக்ஸம்ப்ளரி. அது வந்து வெளியே அவர் ரொம்ப கம்மியாக பேசுறதால தெரிய மாட்டேங்குது. பட் அகெயின் எம்டி வெசல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ் மாதிரி அவர் வந்து பயங்கர நாலேஜபிள், அதனால தான் கம்மியாக பேசுகிறாரு. நீங்கள் வந்து அவர் களத்தில் வந்ததுக்கப்புறம் தெரியும், ஓ இவ்வளோலாம் எங்கே இருந்தார் இந்த தளபதி அப்படின்னு தான் நீ பார்ப்பீங்க. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு. அஃப்கோர்ஸ் வந்து 50th birthday, ஸோ அவருடைய கரியர் வைஸ் வந்து எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அவர் செட் பண்ணியிருக்காருன்னு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கெரியர் வைஸ் அவர் ஒரு ஒரு பிரேக் த்ரூவில் அவர் அமைச்சிக்கிட்ட விதம், சூசிங் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அடுத்த கட்டம் போகிறதா இருக்கட்டும், அவர் இருக்கிற அந்த பிளேஸை வந்து கொஞ்சம் கூட வந்து பிசுறுத்தட்டாமல் அவர் பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அவர் எவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. இந்த ஒரு கிராஃப் பற்றி சொல்லுங்கள், தளபதியுடைய கிராஃப். இல்லை, இஸ் கிராஃப் வெரி இம்ப்ரெசிவ். ஜீரோலேருந்து க்ரோ ஆன இருக்கார். ஏன்னா ஒரு மீடியாவில் சொன்னது தான், இந்த முகத்தை காசு கொடுத்து பார்க்கணுமான்ற முகத்துலேருந்து 200 கோடி அளவுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா இஸ் டெடிக்கேஷன், பர்சிவியரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டார், அப்பயுமே ஒரு டூப் எச் பண்ணலாம், ஒரு ஸ்டன் மாஸ்டர் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃபேக்கான சீக்வன்ஸ் நடத்திக்கலாம். பட் அவரே முன் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டண்ட்டையும் ரிஸ்க் எடுத்து அவர் ஃபேன்ஸ்க்காக பண்ணுறாருன்னா அதுவே தெரியும், மக்களுக்காக அவர் ஃபேன்ஸுக்காக அவர் வந்து அவ்வளோ உழைக்கிறார். ஸோ எந்த ஒரு கம்ப்ளசன்சியும் இல்லாமல் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ப்ளஸ் இஸ் ஹம்பிள் நேச்சர். எந்த எவ்வளோ தூரம் போனாலும் அவர் தலைக்கணமே இருக்காது, நீங்கள் நேரில் பார்த்தாலே சொல்லிடலாம். ஈவன் அவர் ஹேட் பண்ணுறவர் கூட, நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், அவர் ஹேட் பண்ணுறவர் கூட ஒரு தடவை அவர் மீட் பண்ணிட்டாருன்னா தெல்ஸ் ஆட் லவ்விங். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ அவர் அரசியல் வர்றதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பட் ஒன்ஸ் ஹீ கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் லவ்விங். ஸோ அதுதான் அவரோட நேச்சர். அது வந்து வெயிட்டிங், அவர் வந்து வெளியே வந்து பேசணும்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன், மக்கள் அவர் இன்னும் எப்படி வரவேற்க போகிறாங்கன்னு நீங்கெல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, பர்சனலாக ஒரு ஃபேனாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு டிக்கெட்டில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்காக இருந்தது, அடுத்த டிக்கெட்டில் இது வந்து அவருக்கு அடுத்த லெவல் கொண்டு போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் லிஸ்ட்டு நிறைய இருக்கும். பட் எஸ்பெஷலி இந்த ஒரு 4-5 திரைப்படங்கள் வந்து அது ஃபாரவர் நின்று பேசுனா என்ன சொல்லுவீங்க? ஒரு 4 படம் சொல்லுவேன், ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து காதலுக்கு மரியாதை, அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. செகண்ட் வந்து திருமலை, திருமலை தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்லம்ப் வந்துச்சு நடுவில், அப்புறம் துப்பாக்கி.
துப்பாக்கியில் ஒரு திருப்பி கெயின் ஃபார்ம் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங். ஒரு கல்ட், ஒரு பெரிய ஒரு நம்பர் ஒன் ஸ்டாராக மாற்றினது மெர்சல். ஸோ இந்த நாலு படம் தான் அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படங்கள் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் வந்து கோட் படத்துக்கு செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து 69 வந்து அவர் வந்து பண்ணுவாரா இல்லை, எந்த டேரக்டர் அது பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ்லாமே நிறைய போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் நோட்டீஸ்க்கு வர வரையும் அஸ் அ ஃபேனாக வந்து எப்படி அது அந்த ஒரு வே ஆஃப் உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னோட விருப்பம் வந்து ஒரு ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் விச் கனெக்ட்ஸ் த பப்ளிக். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இஷ்யூஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருந்தால், இப்போ எப்படி விஜயகாந்த் சார்லாம் எடுத்து பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் வில் பி த பெஸ்ட் ஃபேர்வெல். ஒரு ஃபேனா ஒரு தமிழனா அது ஒரு பெஸ்ட் ஃபேர்வெல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 69 வந்து மோஸ்ட்லி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி 100% இது ஒன்றும் போதும். ஸோ கோட்டுக்கான அந்த அப்டேட்ஸாக இருக்கட்டும், கோட்டுடைய வே ஆஃப் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு பர்சனலாக என்ன பிளான்ஸ்லாம் இருக்குது? அஃப்கோர்ஸ் வந்து ரசிகர்கள் இதில் ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்தாலும் கூட, கட்சி நிர்வாகம் சொல்கிற ஒரு சில இதெல்லாமே நீங்கள் எடுத்து பண்ணுற ஒரு ஃபேஸ் இருந்தாலும் கூட, இந்த ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டை நீங்கள் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க. ஸோ கோட் எஸ்பெஷலி இல்லைங்க, டு பி ஹானஸ்ட் வி ஹவ் நாட் பிளான் எனிதிங் எட். கோட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது, எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ டிவி கீழே தான் போயிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பாக கோட்டுக்கு வந்து ஃபேன்ஸ், அது தளபதி சினிமாவில் ரசிக்கிற ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது, ப்ளஸ் ஃபேன்ஸ் ஃபார் ட்ரோயினிக்கான ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வி கான்ட் அவங்க டிசப்பாயிண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கான பிளான்ஸ் கண்டிப்பாக நடக்கும், பட் இன்னும் அதற்கு அதுக்கான தாட் ப்ராசஸ்க்கு இன்னும் போகலை. ஓகே, ஒரு நீங்கள் நடுவில் சொன்னீங்க, ஆக்சுவலி சம் பாயிண்டில் வந்து ஒரு டவுன்ஃபால் அவர் ஃபேஸ் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அது பேங்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டேச்சரே நெக்ஸ்ட் லெவல் தான். ஹவு ஹி ஹேண்டில் தோஸ் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவருடைய பர்சனல் சில ப்ரெஷராக இருக்கட்டும், இதெல்லாமே எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார்னு நினைக்கிறீங்க? இட் டசன்ட் டேக் எனி திங் டு செட், நீங்கள் நெகட்டிவ் வந்து சரி, நீங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணாலும் சரி, நான் அவர் ஒரு தடவை பார்க்கும்போது ப்ரைஸ் பண்ணேன், சிரிச்சிட்டு இல்ஜஸ் லீவ், எதுவுமே எடுத்துக்கிட்டா நான் ஒரு நம்பர் ஒனில் இருக்கேன், நீ இவ்வளோ தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இல் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஜாலியாக எடுத்துப்பார், எதுவுமே நெகட்டிவாக சொன்னால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதுதான் ப்ளஸ் அவர் கூட இருக்க லாயலான ஃபேன்ஸ், அது ஒரு பெரிய சப்போர்ட். என்ன தான் இருந்தாலுமே கூட நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் அவருக்கு இருக்கும் போது, அவருக்கு அடுத்தடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு சம்பர் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, ஒரு ஒரு பூஸ்டாக இருக்குது ஒரு ஃபேன்ஸ் தான். அவர் ஃபேன்ஸ் பிளே மேஜர். ஓகே, ஸோ இந்த டேரக்டர் கூட அவர் கொலாபரேட் பண்ணது என்னுடைய பர்சனல் ஃபேவரட், இல்லை டேரக்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணது பர்சனல் ஃபேவரட்னா, நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு என்னவா இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஒரு வர லிஸ்ட் செட் ஆஃப் லிஸ்ட்னா? ஃபஸ்ட் டேரக்டரோட ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேவர் மை ஃபேவரட் இஸ் கில்லி, தட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரட் எபிக். ஆமாம், ப்ளஸ் ஐ லைக் அட்லி, அஃப்கோர்ஸ் அட்லி கூட கொலாபரேட் பண்ணது வாஸ் வெரி வெரி நைஸ், அண்ட் அண்ட் லோகேஷ். ஓகே, ஸோ யோர் பர்சனல் ஃபேவரட். எனக்கு மேபி நாட் மெனி அக்ரி, ஐ லைக் தளபதி பேர் காம்பினேஷன், திருப்பாச்சி அது வந்து ரொம்ப ஒரு அதுதான் விண்டேஜ் தளபதி ஃபீல் தரும். ஆமா, ஸோ அந்த நேட்டிவிட்டியா இருக்கட்டும், திருப்பாச்சிலாம் எக்ஸலன்ட் ஃபிலிம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ஸோ அதுக்கு அஃப்கோர்ஸ் வந்து தளபதி அவர்கள் உங்களை கூப்பிட்டு மீட் பண்ணியிருந்தாரு, அந்த விஷஸ் கன்வே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர்ஸ் தட் மீட்டிங் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன மனசார அவர்கிட்ட சொன்னீங்க, அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும்? ஸோ இல்லை, ரொம்ப வருத்தப்பட்ட, அட்டன் பண்ண முடியாது சில காரணங்களுக்காக, பட் தென் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் மீ மை ஒய்ஃப் இன் திஸ் ஆஃபீஸ். ஓ, ப்ராப்ளி வெட்டிங் வந்தால் கூட 1 மினிட் தான் ஸ்பெயின் பண்ணியிருப்பார் இன் த ஆஃப். நேரில் மீட் பண்ணும்போது 1 hour கூட நல்லா பேசி பழக முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ சீ மஸ் அ பிரதர். ஸோ எது எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ், என் கரியரும் சரி ஃபேமிலியும் சரி, ஐ இன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கெட் இஸ் விஷஸ். ஓகே, தளபதி அவர்களுடைய ஹியூமர் சென்ஸ் பற்றி கேட்கணும், உங்களுக்கு எவ்வளோ பர்சனலி பிடிக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் பண்ணுற ஹியூமராக இருக்கட்டும், ஒன்லைனாக அவர் அடிச்சுட்டு போகிற ஸ்கோர் பண்ணுற இதாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றி ரொம்ப சட்டிலாக இருக்கும். அவர் ஹியூமர் பண்ணுறாருன்னு தெரியாது, ரொம்ப சட்டிலாக ஜாலியாக கிராய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ரீசெண்டாக லோ கோட் ஷூட்டிங் போட்டு மீட் பண்ணேன், அப்படியும் ரொம்ப சட்டிலாக போய் சும்மா சர்க்காஸ்டிக்காக சிரிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஈவன் இந்த நேரில் ஆஃபீஸ் மீட் பண்ணுவது ரொம்ப இஸ் வெரி லைட் ஹார்ட்டட், ஈ நீட்ஸ் டு வார்ம் வார்ம் பண்ணால் இஸ் வெரி குட். இன்னுமே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அந்த ஒரு அண்ணன் தம்பி அந்த ஒரு பாண்ட் வந்து அவு ஆஸ் இட் மெனி ஃபேன்ஸ் அந்த பாண்ட் என்கிட்ட இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, பர்ஸ்டலாக நீங்கள் எவ்வளோ ஹாப்பி அண்ட் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க களத்தில் இறங்கி டிவிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி, ஸோ பர்ஸ்னலி உங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் இன் டு டிவிக்கே, ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள். இல்லைங்க, நான் வந்து ஃபஸ்ட்டில் நாட் நவ் 2015 அந்த ரேஞ்ச்லேருந்தே அவர் வெனவரை பெட்டு
அரசியல் வர சொல்கிற பல பேர் நான் ஒருத்தவன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் அரசியல் வரணும்னு சொல்லிட்டுங்க. நாட் என் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்லாம் இல்லை, அது பாலிடிக்ஸ் இஸ் அ பிக் சி, அது வந்து பெரிய கஷ்டமான விஷயம், அது ஈஸியே கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் பி வித் ஹிம், அவரை ஒரு பொசிஷனில் அமைஞ்ச தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்வார்னு எனக்கு பர்சனலாக அவர் தெரிஞ்சதுனால தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராவல் லாங் வித் ஹிம், போஸ்டிங் எதுக்காகவுமே கிடையாது. அவரை வந்து ஒரு இடத்த நாங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான என்னோட ஹெல்ப் எல்லாமே ஐ வில் டூ இட் ஃபார் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ அவர் வந்து பொலிட்டிஷியனாக செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. இதுலேயும் வந்து ரொம்ப பொறுப்போடு அவர் அவ்வளோ அன்போடு வந்து மக்களுடைய குட் காஸ்க்காக அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பர்த்டே ஃபேன்ஸ்க்கு எஸ்பெஷலி பயங்கர ஸ்பெஷல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஸ் அ பொலிட்டிஷியன் பல தாராளமாக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்கலாம், பட் அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு என்ன என்ன சூழ்நிலை இருக்காங்க என்ன பண்ணணுன்னு கருதி சொன்னதே பெரிய பெரிய ஒரு லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டி தான். ஸோ அதுவே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ வீல் ஃபாலோ தலைவரோட ஸ்டெப்ஸ் தான், அவர் சொல்கிற மீறி எதுவுமே நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவர் சொல்கிறது சரி. ஓகே, ஸோ விஜய் சாரை தாண்டி எஸ்கே சாரும் வந்திருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் வந்திருந்தார். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு அதோட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது இல்லையா, ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிற முக்கியமான ஒரு மொமெண்ட்டில் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். ஏ ஆக்சுவலி ஒரு ஃபார் 20 மினிட்ஸ் இருந்தார், ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு He is one of the phenomenal person in the whole world. So, அவர் வந்து தாலிக்கிற டைமில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபெல்ட் வெரி ப்ரிவிலேஜ்ட் அந்த மூமெண்ட். எஸ்கே அவர்களும் ரொம்ப ஸ்வீட்டாக ஈ கேம் அண்ட் பிளஸ் அண்ட் கேவ் விஷயம். ஸோ தளபதி பிளஸ்ஸிங் அண்ட் சூப்பர் ஸ்டார் பிளஸ்ஸிங்னா வெரி வெரி ஹாப்பி டு கெட் ஆல் பெஸ்ட். ஓகே, ஸோ ஃபைனலி தளபதி அவர்களுடைய பர்த்டே, ஒரு நீங்கள் ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் கன்வே பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் இந்த பாயிண்டில் நீங்கள் தலைவர் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ண போகிறோம், அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ண போகிறோம். பட் அவரோட கொள்கைகள் அவரோட சித்தாந்தம் வந்து இதுக்கப்புறம் பல விஷயங்கள் வெளியே வரும், அதை வந்து கூர்மையை படித்து ஓப்பன் மைண்டாக இருந்து அவர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன் வாட் எவர் வே யூ வாண்ட்ஸ் டு கோ ஃபார்வர்ட். நீங்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கணும், யூ ஷுட் ஸ்டார்ட் சேஞ்ச் வித் யூ, அதை வந்து யூ ஹவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். டிவிக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே த்ரூ திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் ஆர் டீம். நன்றி.